ஹலோ அனிமல் லவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே இன்ஃபினிட் டென்ட்ரோகிராம்ல எபிசோட் டுவெல் அண்ட் தேர்ட்டின் தான் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இது கத்த வர அனிமேஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பி போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அங்க ரேக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு அங்க மில்லியானதான் ஹீலே பண்ண ஆரம்பிக்கிறான் என்னதான் ஹீல் பண்ண ட்ரை பண்ணாலும் அங்க ரே வந்து எழுந்துக்கிற மாதிரியே இல்ல கையில அவன் வந்து ஹேலோகிராம் வழியா எல்லாருக்குமே அனௌன்ஸ்மெண்ட் பண்றான் அதாவது இந்த உலகத்தையே அவன் அழிக்க போறானா அதுக்கும் மேல நிறைய மாஸ்டர் அவன் சமன் பண்ண போறானா என்கிட்ட இருக்கிற இந்த ரிமோட் இதுக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற பட்டனை நான் வெறுமா பிரெஸ் பண்ணாலே போதும் இங்க நிறையவே மாஸ்டர் வந்து எல்லாருமே அப்படியே கொள்ள ஆரம்பிக்கும் நான் இது வரைக்கும் அதை அனலிஸ் பண்ணல ஆனா நான் இப்ப பண்ண போறேன் இதனால அவன் கண்ணா பின்னா நல்தா ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் அவன் இன்னொரு ஒரு பட்டன் அமைக்க அங்க இன்னொரு ரெண்டு மாஸ்டர் வருது இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சாதனமான மாஸ்டர்ஸ் இல்ல இது ஆர்கேஎஸ் அதை கம்பேர் பண்ணா இது ரொம்ப லெஜெண்டரியான மாஸ்டர் அந்த ரே அதை வேணா ஈஸியா கொண்டு இருப்பான் ஆனா இதெல்லாம் கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அதுல அந்த பெரிய வாமோட டிஎன்ஏ போட்டு நான் உருவாக்குறேன் ஆனா இது வேற ரகம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது ஆமா நான் வர அமுக்கணே எங்க மாஸ்டர் எல்லாமே காணும் இப்பதான் நம்மளுக்கே புரியுது அந்த ஜேர்னலிஸ்ட் மேரி அவ தான் எல்லாத்தையுமே தடுத்துருக்கா இதனால எந்த விதமான மாஸ்டரும் அங்க அன்லிஷே ஆகல இது யோக பார்க்கும் போதே புரியுது அவ்வளவுதான் அவரோட பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு இதுக்கு மேல அவரால் எதுவுமே பண்ண முடியாது அட நீ தப்பு கணக்கு போடுறன்னு நினைக்கிறேன் அவனை நீ சாதனமா இட போடக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் கிட்ட இன்னமும் நிறைய பிளான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற பிளான் ஏ போயிடுச்சு பிளான் பி ஏ போயிடுச்சு இப்ப அவர்கிட்ட எந்த விதமான பிளானும் இல்ல இல்ல இருக்கு அது எப்படி உன்னால உறுதியா சொல்ல முடியுது ஏன்னா நான் அவரு கூட பாலகி எனக்கு நல்லாவே தெரியும் என்ன ஒரு நம்பர் சொல்றாரு என் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரு ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல உண்மை சொன்னா அவர் வந்து நிறைய விஷயத்த உன்கிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன் என்னோட ப்ரெடிக்ஷன் படி இந்த உலகத்தையே அவரோட கைவசம் ஆக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல நான் வந்து இத்தனை நாளா அவரு கூட இருக்கேன் இது கூடவா எனக்கு தெரியாது இப்ப எல்லாம் நந்தா இல்ல இப்ப அவரே சொல்லுவாரு இது வெறும் என்னோட ப்ரெடிக்ஷன் தான் எனக்கு எப்படி அவரை பத்தி தெரியும்னா அவரை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன் அதுக்கும் மேல அந்த அரை நான் அங்க வந்து நான் அவரை மீட் பண்ணேன் ஆனா டேரக்டா இது வரைக்கும் பேசினது இல்ல இப்பதான் அங்க பிராங்க்லே சொல்ல ஆரம்பிக்கிறான் அவ்வளவுதான் என்னோட பிளான் என்ன வேஸ்டா போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா பண்ணிட்டா இன்னமும் என் கிட்ட பிளான்ஸ் இருக்கு இந்த பிளான்ஸ் வழியா அவன் இன்னமும் பத்தாயிரம் மாஸ்டர்ஸ் அன்லீஸ் பண்ணி விட போறானா அங்க பின்னாடியே அவனோட எம்ப்ரியோ அதையும் சமன் பண்றான் அது பார்க்க அவ்வளவு பெருசா இருக்கு இதுதான் என்னோட எம்ப்ரியோ இதோட டைப் என்னன்னா பிளான் போட்ரஸ் இதுக்குள்ள ஏகப்பட்ட மேஜிக்கல் பீஸ்ட் இருக்கு அதுங்க எல்லாத்தையுமே உங்களால தடுக்கவே முடியாது அதுங்களும் அப்படியே போக ஆரம்பிக்குதான் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயின் இருக்காங்க ஏன்னா ஏகப்பட்ட மாஸ்டர் வந்து எல்லாருமே என்ன பாத்துனு இருக்கீங்க ஏகப்பட்ட மாஸ்டரை நான் எப்படி கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நான் ஒண்ணு இதுங்களை கண்ட்ரோல் பண்ணல இதுங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயின்னு இருக்கு அதாவது நான் இங்க வந்ததுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் இப்போ இது ஒவ்வொருத்தங்களையும் கொல்லாம இது வந்து அடகாது ஒண்ணு நீங்க வந்து அதை போட்டு தள்ளும் நான் அதுதான் உங்களை போட்டு தள்ளும் இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகும் போது அங்க ரியவும் எழுந்து தாக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து மத்தவங்களும் அந்த மாஸ்டர்ஸ் தாக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க ஹூக்கும் வரான் அவ்வளவுதான் நம்ம இருபது பேர் இருக்கும் இப்போ நம்மளோட பலம் வந்து கூடிக்கினே போகுது நம்மளால அதுங்களை தோக்கடிக்க முடியும் இதே மாதிரி அவங்க லைனை கொள்ளும் போது அங்க ரே மேல இன்னொரு ஒரு மாஸ்டர் தாக்கலன்னு வந்து அதையும் ரே தாக்கலான்னு போவான் அதுக்குள்ளேயே பிளாக் மிஷின் மாதிரி எவனோ ஒருத்த வந்து அதை தாக்கிடுறான்

ஆகல இப்பதான் புரியுது அந்த மாஸ்டருக்குள்ள இது ஒரு டிராகன் ஸ்கின்ன அவன் நுழைச்சு வச்சிருக்கான நினைக்கிறேன் அதனாலதான் இது வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ மேரியும் தாக்க ட்ரை பண்றா ஆனா மேரிய கண்டுக்காம அது ரேவ நோக்கி போக ஆரம்பிக்குது ஏ ரே உன்னு நோக்கி அந்த மாஸ்டர் வருது அங்க ரேக்கும் புரியுது ஏ நிமிசஸ் அவ்வளவுதான் நான் வந்து இப்படியே சாக போறேன் நான் சாகுறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் இது மேல பயங்கரமான அட்டாக் பண்ணி அதோட மூஞ்சே இல்லாம நம்ம பண்ணணும் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க இந்த சைடு அந்த ஸ்டேடியம்ல ஒரு பேரியர் இருக்கா இதனாலேயே யாராலையுமே அங்க வெளியிலயும் போக முடியல ஆனா திடீர்னு ஒரு மர்மமான ஒரு போசனை வரும் அவன் அந்த ஸ்லைம் தாக்கலன்னு பாக்குது இருந்தாலும் அவனுக்கு எதுவுமே ஆகல அவன் அந்த பேரியரை உடைச்சி அந்த ஃபீஸ் அந்த டைமையும் ரிலீஸ் பண்ணி விடுறான் ஹே இப்போ நீங்க ரெண்டு பேருமே பாத்துக்கோங்க நான் வந்து அவனை பாத்துக்கிறேன் சீன்ல ரேவன் தாக்கலான்னு போறான் அதுக்குள்ளே யார ஒருத்தங்க அந்த மாஸ்டரை தாக்கி அப்படியே கூல்றாங்க ஹே ரே நீ வந்து எவ்வளவு அவசரப்படக்கூடாது ஏன்னா நீ இந்த மாஸ்டரை கொண்டு வர இருந்தாலும் நிறையவே மாஸ்டர் இருக்கு ஆனா அதுக்குன்னு உன்னோட உயிரை நீ விடக்கூடாது ஆனா ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன் அப்புறம் தான் ரேக்கே புரியுது இது வேற யாரும் இல்ல நம்ம பேரு தானே அவரும் ஏதோ ஒரு ரிங்க போட்டு பிராங்க்லிங்க காண்டாக்ட் பண்றாரு காண்டாக்ட் பண்ணி ஹே உனக்கு வந்து கேக்குதுல எனக்கு நல்லாவே கேட்க முடியுது நீ வந்து சொல்லு அதுவா நீ வந்து இப்ப அனுப்பி வச்சிருக்கல அந்த மாஸ்டர் அது எல்லாத்தையுமே பயங்கரமா அழிக்கலாம்னு இருக்கேன் என்னோட பிரதருக்கு நீ நிறைய பிரச்சனை கொடுத்துருக்க அதுக்கான பதில் கொடுக்க வேண்டிய டைம் அது இதுக்கப்புறம் அங்க நிறையவே மாஸ்டர்ஸ் வந்து அவனை தாக்க ஆரம்பிக்குது அது எல்லாத்தையுமே அப்படியே பஞ்சு மாதிரி தாக்கி அப்படியே அழிக்க ஆரம்பிக்கிறான் ஏதோ அந்த மாஸ்டர் அப்படியே பேப்பர் மாதிரி அடிச்சு தாக்க ஆரம்பிக்கிறான் இதையும் அங்க பாத்தன இருக்க அவனுக்கு ஒண்ணுமே புரியல இவன் ஒரே ஒருத்தன் தான் இவனுக்கு எப்படி எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு ஏன்னா அந்த மாஸ்டர் எல்லாத்தையும் இவன் ஒரு பேப்பர் மாதிரி அசால்ட்டா கிழிச்சு போடுற மாதிரி அடிக்கிறான் இவன் அனலைஸ் பண்ணி பார்த்தா இவனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த சைடு இதெல்லாம் மானிட்டர்ல அவங்களும் பார்த்தா இருக்காங்க இப்பதான் அவங்களுக்கே புரியுது ஏய் அவன் வந்து எப்படி எல்லாத்தையும் அப்படியாச்சும் போறான் அதுவா நீ வந்து நல்லா நோட்டீஸ் பண்ண வச்சுக்கேன் இப்போ எனிமிஸ் வந்து அட்டாக் பண்ண வராங்கன்னா அவனால எனிமிஸோட மூவை அப்படியே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது இப்ப பத்து மூச வச்சு அவன் அட்டாக் பண்ண வரானா அதுக்கு முன்னாடியே அவன் வந்து கண்டுபிடிச்சிடும் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவானு இதனால அவனை தொடர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் தான் அவன் அசால்ட்டாவே ஜெயிக்கிறான் அதுக்கும் மேல அவன் கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த ஸ்கில்லுமே இருக்கு அது சரி இதுக்கு முன்னாடி இவனை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி

போகுது என்னன்னா இப்போ எல்லா மாஸ்டரையும் உள்ள ஏவி உள்ளான இருக்க அது எல்லாமே ஒரு ஒரு டைரக்ஷன் வழியா போய் கிடின ஒரு ஒரு திசையில தாக்க போகுது அங்க எல்லா மாஸ்டருமே கிடின்னு நோக்கி போக ஆரம்பிக்குது திடீர்னு அங்க பயங்கரமான பிளாஸ்ட் எல்லாமே ஏற்பட்டு மாஸ்டரும் கொஞ்சம் கொஞ்சம் மாலிய ஆரம்பிக்குது பிராங்குக்கு ஒண்ணுமே புரியல அதாவது இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா என்னோட பிளான் ஏ அது ரேவால ஸ்பாயில் ஆச்சு பிளான் பி இவனால ஸ்பாயில் ஆச்சு இப்ப என்னன்னா எல்லாமே அப்படியே நாசமா போக ஆரம்பிக்குது இதே மாதிரி போச்சுன்னா என்னால விக்டரியா அடைய முடியாது நான் வந்து என்ன பண்றது என்கிட்டயும் வேற வழியில நான் வந்து கண்டிப்பா தோத்துருவேன்

உலகமா இருக்கலாம் இது இல்லன்னா யாருக்கு தெரியும் ஏலியன்ஸ் இன்வைடர் பண்ணி இந்த உலகத்தை அப்படியே கிரியேட் பண்ணிருக்கலாம் இங்க உள்ள இருக்கிற மக்கள் இவங்க எல்லாம் எப்படி வந்திருப்பாங்க ஒண்ணு வெளி உலகத்துல இருக்க ஆளுங்களை வச்சு இன்னொரு ஒரு பர்சனை உருவாக்கிருப்பாங்க சரி எதோ ஒண்ணு இதுவும் எத்து மாத்தான் இதுல இன்னும் ஒண்ணு எபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு எப்படி பார்த்தாலும் எந்த மாதிரி உலகமா இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பா இதே தான் அங்கேயே பண்ணுவேன் அதே மாதிரி யார் என்ன வழியில வந்து நிக்கிறாங்களோ நான் அவங்களையும் கொலை பண்ணாம விட மாட்டேன் இப்ப சொல்லு இருக்கும் போதே அங்க பயங்கரமான ஷூட் அவுட் நடக்குது அத இவங்க என்ன மந்து போயிட்டாங்களா என்ன தான் பிரின்சஸ் இருக்காங்க சையில பாக்கும்போது தான் புரியுது அந்த प्रिன்செஸ் ஆல்ரெடி அந்த சூப்பியா கில்லர் மீறி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்ப எவ்வளவு நேரமா நான் அவளை பார்த்து பேசနေறக்கும்போது இதே ஒரு பிளானை வச்சு அவ தூக்கிட்டலா அவள தான் இப்போ என்கிட்டயும் வேற வழ என்னோட பிளான் எல்லாமே வீஸ்டா போயிடுச்சு ஆனா இன்னமும் அந்த மாஸ்டர் வந்து நிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆனா மாஸ்டரை செக் பண்ணி பார்க்க அந்த மாஸ்டர் ஆல்ரெடி அழிஞ்சு போயிடுச்சு இத யாரு பண்ணிருப்பா அந்த ஜின்னியோட அல்டிமேட் ஸ்கில்ல இருக்குமோ இதே மாதிரி போச்சுன்னா அவள தான் நான் தோத்து போயிடுவேன் கீழ அவ மேலே இவன் அவள நான் தோத்து போறது உறுதி தான் 얘 தப்பிக்கவும் முடியாது ஹே டேய் ਉਹனோட மூணாவது புரிகால் ஆதி

அது கரெக்டா அவனோட இதயத்திலயும் இறங்குதா இதனால ஆள் அப்படியே அந்த போயிடறான் அங்க ரேவும் அப்படியே எழுந்து ஓடி வந்து பயங்கரமான பஞ்ச ஓடுறான் நான் ஃபைனலி நான் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் அங்க பிராங்க்லின் மேல அப்படி பத்தி நேரி ஆரம்பிக்குது அப்படியே பிராங்க்லினும் உள்ள ஆரம்பிக்கிறான் அங்க ரேவோட ஒரு கையும் அப்படியே போயிடுது நல்ல வேலை நெமசஸ் வந்து காப்பாத்திடுறா இதுக்கப்புறம் அவன் எழுந்து பார்க்கும்போது போது அங்க லிலியானா ரேவோட ஒரு கையை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்ன மன்னிச்சிருப்பா அதனால இதை ஒண்டிதான் பிக்ஸ் பண்ண முடிஞ்சது என்னால அந்த அளவுக்கு பிக்ஸ் பண்ண முடியல இருந்தாலும் பரவாயில்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இல்ல பரவாயில்ல ஓகேதான் என்னால நகத்தெல்லாம் முடியுது அது பரவாயில்ல தான் ஏன்னா இதுக்கு இதுக்கு மேலேயும் நான் நிமிஷ வாயில வச்சு சண்டை போடணும்னு ஆசைப்படல ஆனா ஏதோ ஒண்ணு அவங்க எல்லாரையுமே நம்ம அழிச்சிட்டோம் இப்போ எல்லாமே அமைதியாச்சு எல்லாமே பாளையப்படி மாறும் இதுக்கப்புறம் அவங்க தோக்கடிச்சதுக்காக அவங்க மூணு பேருமே பாட்டியும் கொடுத்து என்ஜாய் பண்றாங்க ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியலப்பா உள்ள ஏதோ ஒரு மாஸ்டர் வந்ததுல அதை யாரும் தோக்கடிச்சிருப்பா அதை நான் பாக்குறதுக்கும் போனேன் உள்ள பார்த்தா ஏதோ ஒரு உருண்டியா ஏதோ ஒரு விஷயம் இருந்தது இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அந்த பர்சன் தோக்கடிச்சிருப்பால அவன் போக ஆரம்பிக்கிறான் அட நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ரொம்ப நேரம் இது எடுத்துக்கோன்னு ஆனா ஏதோ ஒண்ணு நான் வந்து முடிச்சிட்டேன் எல்லா விஷயத்தையும் அட நான் வந்து கிங் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷன் அவனை மீட் பண்ணவே மந்துட்டேனே சரி இப்போ என்ன பண்றது போக வேண்டியதுதான் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க பிராங்கும் கேக்குறான் ஆமா அங்க அவ்வளவு விஷயம் நடந்தது அதுக்கும் மேல நான் உன்னை ஏமாத்திருக்கேன் அப்படி இருந்தோம் நீ வந்து எதுக்கு என்ன காப்பாத்தின யூகோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அது அது வந்து வலு ஆரம்பிச்சிடறான் எனக்கு வந்து புரியல அதாவது எண்ணி அறியாம நான் ஹெல்ப் பண்ண தெரியதோ ஒண்ணு நீ வந்து கவலைப்படாத நீ வந்து நான் சுத்தி பார்த்த மாதிரி இந்த உலகத்தை நீ எல்லா இடத்துக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த உலகத்தை நீ என்ஜாய் பண்ணும் அதனால ஒவ்வொரு இடமா நீ போய் சுத்தி பார்க்கறது நல்லது அதுக்கு இதுக்கு மேல நீ எனக்கு வர ஆசைப்பட்டா நீ கண்டிப்பா வரலாம் இன்னொரு ஒரு விஷயம் உனக்கு இந்த வர டியூஸ்டே பதினஞ்சு வயசு ஆக போதுல என்னோட பர்த்டே பத்தி இன்னமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆமா என்னோட தங்கச்சியோட பர்த்டே நான் எப்படி மறப்பேன் அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு இதனால ஹியூகோ ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிக்கிறான் ரொம்ப நன்றி சிஸ்டர் அதுக்கப்புறம் வெளியில வரும் போதே சைக்கோ கேக்குறான் ஆமா என்ன ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க ஆனா நீங்க ரெண்டு பேருமே உள்ள ஒரு மாதிரி எமோஷனலா பேசிருக்கீங்க போல ஆனா நீங்க பேசின விதம் அது வந்து ஒரு மாதிரி கேர்ளிஷா இருந்தது உள்ள வேணா நீங்க கேர்ளா இருக்கலாம் ஆனா வெளியில இருந்து பாக்க நீங்க ஒரு அடல்ட் மெனு மாதிரி இருக்கீங்க அது வந்து கொஞ்சம் வேடா இருந்தது சீன்ல பிராங்க்லினும் அதை பத்தி தான் யோசனை இருக்கான் நான் வந்து விட மாட்டேன் நீ வந்து என்னோட வழியிலேயே குறிக்கிட்ட என்னோட பிரதர் வேணா சாஃப்டா இருக்கலாம் ஆனா நான் அப்படி இல்ல கண்டிப்பா உன தூக்கடிப்பேன் ரே ஸ்டாலின் சீன்ல அங்க நிறைய பேர் எந்த போயிருப்பாங்க அதனாலேயே அவங்களுக்கு மரியாதை எல்லாம் செலுத்தி நிற்காங்க செலுத்தி நிற்கும் போதே அங்க இன்னொரு நைட் வந்து சொல்றாரு வைஸ் கேப்டன் திரும்பவும் நம்ம எலிசபெத் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அட திரும்பவுமா இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க மேரி ரே கொஞ்சம் ஃபைட் நடக்க போகுது ஏய் நிமிசிஸ் நீ வந்து தயாரா இருக்கியா ஆல்ரெடி எனக்கு ஒரு கை ஓ இது வந்து கரெக்டா போகுமா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல ஆட நீங்க இன்னும் சொல்ல வர்றீங்க மாஸ்டர் அதான் நான் இருக்கேன்ல நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கறேன் நாங்க மீறி ஏன் ஹேய் நீ வந்து அன்பிரேக்கபலா இருக்க தெரியுமா அதுதான் உனக்கான புது டைட்டலா இருக்கும் அது அன்பிரேக்கபிளா அதுவா என்னோட டைட்டலு ஆமாப்பா நீ எவ்வளவு பெரிய சண்டையிலேயே சண்டை போட்ட அதுக்கும் மேல உன்னோட பிரதர் தான் கிங் ஆஃப் டிஸ்டக்ஷன் அப்படிப்பட்ட ஒரு பர்சனோட பிரதரா நீ இருக்க அப்பனா இந்த மாதிரி பேர் கூட கிடைக்கலன்னா என்னார்த்தம் அது வா அன்பிரேக்பிள் நம்ம சண்டை போடலாமா அதையும் தாக்குறதுக்கு வரான் ஹீ இந்த எப்பிசோடும் முடியுது அதே மாதிரி இந்த அனிமே வந்தால் முடியுது இதுக்கு சீசன் டூ இல்ல சோ மறக்காம இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதா இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த அனிமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம் அதாவது நிறைய விஷயத்த இன்டெரக்டா தான் சொல்லிருப்பாங்க அதாவது ரெண்டு மூணு எபிசோடுக்கு அப்புறம் வர வேண்டிய விஷயத்தை நிறைய எபிசோட்ல முன்னாடியே சொல்லிருப்பாங்க அது ஒன்றிய சில பேருக்கு புஞ்சிருக்காது ஆனா போக போக புஞ்சிருக்கும் அதாவது என்ன விஷயம்னு சரி இந்த அனிமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே லைக் போட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இதுக்கப்புறம் ஒரு வேற லெவலான அனிமேல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா